ஆசிரியர் அலங்கரிப்புக்காக பழங்கள் வெங்காயம் போன்றவற்றை பயன்படுத்தி ஒரு மேசி அலங்காரம் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறத நீங்க பாக்குறீங்க. உண்மையிலேயே இந்த இன்றைய நாள் எங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்தது. விதம் விதமான பலகாரங்கள், குறைந்தது 8 விதமான பலகாரங்களை நாங்கள் புதிதாக செய்ய பழகியிருக்கிறோம். அனைத்து பலகாரங்களும் மிகவும் போஷணமிக்கவாகவும் சிறுவர்களுக்கு விருப்பமுள்ள வகையிலும் இந்த பலகாரங்கள் அமைஞ்சிருந்தன. பார்த்தீங்களேன்னு சொன்னால் வெங்காயத்தை பயன்படுத்தி ஆசிரியர் ஒருவர் பூ ஒன்றை தயார் செய்திருக்கின்றார். பப்பாசி பழத்தை பயன்படுத்தி பூ ஒன்றை தயாரிச்சிருக்கிறார்கள். இந்த பார்த்தீங்களேன்னு சொன்னால் தக்காளி பழ பூ நாங்கள் தயாரித்த அலப்பைகளை காட்சிப்படுத்தலுக்காக இப்போ நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். விஜயன் சார் அழகான காட்சிப்படுத்தல் உண்டு, ஒரு மரம் மாதிரி காட்சிப்படுத்தி இருக்கிறார். இந்த அலப்பைகளை மரத்தின் பூ வடிவத்தில் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். மிகவும் அழகாக இருக்குது. விஜயன் சார் நாடகத்திலேயும் சரி, சமையல் கலையிலையும் சரி, நாட்டார் கூத்துக்களிலும் சரி, ஒரு மிளிர்கின்ற பிரகாசிக்கின்ற ஒரு ஆசிரியர். அவர் எங்களை குழுவில் வந்தது நாங்கள் எங்களில் இருக்கும் கிடைச்ச பாக்கியம். பெண்களோட சேர்ந்துருந்தா நல்லா செய்யணும்னு நாங்கள் ஐயக்கட்டி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எங்களோட 8-9 டீச்சர்ஸும் எல்லா மாதம் மேலும் சேர்ந்து தான் இந்த நீங்கள் இதை செய்திருச்சு. ஒவ்வொருத்த பங்களிப்பும் அதில் முழுமையாக இருந்துச்சு. நிச்சயமாக நான் அதுக்காக தான் சொன்னேன், டீச்சர்ஸோட சேர்ந்தால் நாங்கள் அவர்கள் சேர்ந்து செய்கிற ஒரு வக்கம் இருக்கும், அல்லது அதில் போய் நின்று செய்ய இடர்பாடுகள் இருக்கும். பட்ட மாதத்தில் நின்று செய்கிற இடங்கள் இல்லை. அப்போ கேர்ள்ஸ் எல்லாமே புறம்பாச்சிட்டு நாங்கள் செய்ய மட்டும் தொடங்கி அதை குரூப் அப்படி செய்தது. எங்களுக்கு கிடைச்சது அலப்பை. இந்த அலப்பை மெனுவே நான் தான் சொன்னேன், இது வந்து சிங்கள பிரதேசங்களில் சிங்கள மக்களால் பெரும்பாலும் ஒரு உணவாக இது பாவிக்கப்படுறது. முழுக்க முழுக்க குரக்கன் மாவை பயன்படுத்தி, குரக்கன் மாவையும் அவை இந்த கித்தூள் பனங்கட்டியை பயன்படுத்தி தான் அங்கே செய்கிறது வழக்கம். எங்களுக்கு கித்தூள் பனங்கட்டி கிடைக்காதபடியா நாங்கள் இங்கே பனங்கட்டியை பனம் வெள்ளத்தை வாங்கி இந்த குரக்கன் மாவு பனங்கட்டி தேங்காய் பூ ஏலக்காய் பவுடர் உப்பு இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நாங்கள் அதை முதல்ல தேங்காய் பூவை திருவி எடுத்து பனம் வெள்ளங்களை சின்ன சின்ன தூள்களாக நறுக்கி ஏலக்காய் பொடி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் முதல் மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் இருந்தால் பனம் வெள்ளம் துண்டு துண்டாக மாவுக்கு வரக்கூடாதுக்காண்டி கரைக்கிறதுக்காக மாவோடைய சேர்த்து பிணைச்சிருக்கலாம் என்று கேட்டால் மாவோட சேர்த்து பிணையும் போது நாங்கள் தண்ணியை விட்டு தான் குழைப்போம். தண்ணி விட்டு குழைக்க சில விழாத தோசைக்கல்லில் ஊற்றி எடுக்க வேண்டிய கட்டம் வந்திருக்கும். அதனால முதல்ல தேங்காய் பூவோட பனங்கட்டியை போட்டு நல்லா அதுண்ட தண்ணி திருமண தரும் வரைக்கும் சேர்த்து எடுத்து போட்டுதான் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கு தேவையானதோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு பிணங்கி ரொட்டிக்கு ரொட்டி பதத்துக்கு உருட்டி எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக ஊட்டி அதை இதையில் மழையில வச்சு தட்டி அப்படியே மடித்து வச்சு ஸ்டீமரில் வச்சு அடிச்சு எடுத்தது தான் இந்த சாதாரணமான சிறிய நேர வேலை தான். பெருமளவு வேலை செய்தபடியா கணக்கு உங்களுக்கு இங்கே வீட்டில் ஒரு 4 வேலை செய்ய எடுத்துன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆசிரியர் மாதிரி இருந்தாங்க. 12 பேரும் 12 பொருட்களை வீட்டில் தயார் செய்து கொண்டு வந்தவர் சிலர் இங்கே வந்து தயார் செய்தாங்க. இந்த இலக்கண்ணிக்கு வந்து தேவையான பொருளாக பச்சை அரிசி 3/4 கிலோ, 3 தேங்காய், வெள்ளரை 3 பிடி, 50 கிராம் இஞ்சி, சீரகம், பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டாக வெட்டி போட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் அவிச்சு பிசைஞ்சு அதுக்கெல்லாம் கொஞ்சம் மிளகு தூளும் உப்பு தூளும் போட்டு மற்றது சிறுவர்களுக்கு மிக சத்தான ஒரு உணவாக இந்த பழக்கலவை இருக்குது. இந்த பழக்கலவையில் பார்த்தீங்கன்னா தெரியும், சில சிறுவர்கள் வந்து சின்ன பிள்ளைகள் வந்து சாப்பிட மாட்டோம். சில பழங்கள் பப்பா பழம் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஆனால் இப்படி பழக்கலவையோடு கொடுத்தால் அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் செய்கிற முறை வந்து நாங்கள் ஒவ்வொரு பழங்களும் வாழைப்பழம் அடுத்தது அன்னாசி பழம் பப்பா பழம் சேர்த்துருக்கிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வறுத்த பைட்டம்மா, மற்றது வந்து நெய், மற்றது பனங்கட்டி, ஏலக்காய் தூள், கஜு பிளம், இதுக்குன தேங்காய், நல்லெண்ணெய், கரட், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, முருங்கையில் கறிவேப்பிலை, முதல் பயறு, கடலைப்பருப்பு, தீட்டல் பட்டி அரிசி அவ்வளோத்தையும் நல்லா நினைய விட்டு ஊற விட்டு எடுத்து மிக்சியில் அரைச்சு நாங்கள் ஓரளவு பழமாக அரைச்சி போட்டு பிறகு ரவையும் அரைச்சி போட்டு அதுக்குள்ளே கலந்து நாங்கள் துருவின தேங்காயையும் கரெக்டாக ஸ்க்ரப்பரால் சீவினது வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் சின்ன சின்ன வெட்டி போட்டு முருங்கையில் கறிவேப்பரி எல்லாத்தையும் வெட்டி மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பும் போட்டு தண்ணியும் விட்டு க
கலக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பதமாக எடுத்துட்டு பிறகு போடுவார்கள். அதுக்கு நாங்கள் சேர்த்துருக்கிற பொருட்கள் வந்து வெள்ளை அரிசி, வெள்ளை வறுத்த அரிசிமா ஒரு கிலோ எடுத்து நாங்கள் விட்டது, தேங்காய் பால், ஏலக்காய் மற்றது சத்துக்காக உளுத்தமாவும் சேர்த்துருக்குறோம். இதில் பாலை முதல் நல்லா கொதிக்க கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொதிச்சோன்னே சீனியையும் அதுக்கில் போட்டு கொஞ்சம் சீனி கரைஞ்சா பிறகு இந்த மா நாங்கள் விடியப்ப பதத்துக்கு கிண்டி அதை உருளைகளாக்கி முதலே அடித்து வச்சுருந்தோம் நாங்கள். இப்போ அதையும் அதுக்கில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக அதுக்குள்ளே ஈனக்காய் தோலும் போட்டு உளுத்தமாவும் அதுக்கில் சேர்த்துருக்குறோம். இதே போல இன்னொரு உணவும் இதே செட்டல செய்யலாம். பனம் பனங்காய் பனம் பழத்தின் பாணி, அதுலேயும் நாங்கள் இப்படி செய்தால் நல்ல சத்துள்ள உணவாக நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் சிறுவர்கள் கூடுதலாக இப்போ பனம் பழம் எல்லாம் கூடுதலாக விரும்பி சாப்பிடாயினா இப்படி செய்து கொடுத்தா அதுவும் நல்ல வாசமாக. எல்லாட்ட உருளையும் வந்து நாங்கள் இதை புளியோதரையை பெருசாக செய்கிறே இல்லை. இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த புளியோதரையை செய்ததன் மூலமாக அனைத்து ஆசிரியர்களும் வந்து செய்முறை விளக்கத்தை போட்டோ எடுத்திருக்கீங்க. அதன் மூலம் வந்து இந்த புளியோதரை அனைவற்ற வீட்டிலையும் செய்யப்படும் என்று நம்புகின்றோம். இந்த புளியோதரை செய்வதற்கு தேவையான பொருட்கள் வந்து நாங்கள் இன்றைக்கு 1.5 கிலோ அரிசி எடுத்து நாங்கள் பொன்னி அரிசி, அதுக்கு வந்து செத்தல் பொடி செய்யணும். அதாவது வழிநடத்தி கொண்டிருக்கின்ற விரிவுரையாளர்களே, அத்துடன் இந்த வான்மை விருத்தி நிலையத்தினுடைய செயற்பாட்டுக்கு உறுதுணையாக என்றும் பக்கபலமாக இருக்கின்ற ஊழியர்களே, இந்த இத வடிவத்திலே பங்கு பெற்று பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த ஆசிரிய பெருந்தகைகளே, அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்களை தெரிவிப்பதில் நான் மகிழ்வு அடைகிறேன். இந்த நிகழ்வுக்கு வருவதாக இல்லை, அவருடைய வார்த்தைக்கினாங்க நான் சும்மா ஒரு மன சாந்திக்காக நான் வருவேன் என்று சொல்லியிருந்தேன், ஆனால் விடவில்லையவா? நிறைய வேலைகள் பொதுவாக சாட்டர்டே சண்டே எங்களுக்கு ஈவி மொடியூல் வேலைகள் இருக்கும். அப்போ கிடைக்கிற சாட்டர்டே சண்டே தான் நாங்கள் வீட்டு வேலைகளுக்கு அதில் ஒதுக்க வேணும். உங்களுக்கு தெரியும் மற்ற பகுதியை சமாளிக்கிறது மிகவும் கஷ்டமான நிலை. அந்த வகையில் நான் வருவதாக இல்லை, வேறு வேறு உண்மையில் அதுக்குள்ள தலையை கொடுத்து கொண்டு இருந்த நேரம் ரெண்டு மூணு தினம் கோல் வந்தா பிறகு அம்மா சொன்னால் உடனடியாக நீ அவன் அப்படி நிற்கிற விட போடியவான்னு சொல்லி அப்படி வந்திருந்தா நீங்கள். அந்த வகையில் நான் இயலுமான வேலை வந்து நான் வந்த அப்புறம் நான் உணர்ந்து கொண்டேன். உண்மையிலே ஒரு மிகவும் ஒரு பொருத்தமான இடத்துக்கு நான் வருகை தந்திருக்கிறேன். உங்கள் நிறைந்த அனுபவங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வான்மை விருந்து நிலைய செயற்பாடுகளை பற்றி நான் சொல்ல போனால், கண்டிப்பாக அந்திய வான்மை விருந்து நிலையம் பல்வேறுபட்ட வகையிலே அது நாடுகளுடைய பொறுப்பின் பல்வேறுபட்ட மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கிறது. நான் அடிக்கடி வந்து செல்வது வளமை. நான் அதை விட நான் 24 வருடங்கள் இந்த மாவையாக இருந்த அப்போ இந்த உடல்நிலைங்கிறதுக்கு வந்து சில வேலை கூப்பிடுவாள், சில வேலையில் போய் நம்ம வராது என்னவா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திடீர்னு கால் பண்ணினா வேற முடிஞ்சால் இருக்க வந்துட்டுருக்கோம். சொன்னதைக்காண்டி வேற ஒன்றுமே வந்த பிறகுதான் தெரியுது. நான் ரெண்டு மூணு முடிவில் வேறு நானும் செய்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன் என்ன இந்த வாழ்க்கை வளமுடன் இந்த வாழ்க்கை அந்த பிள்ளைகளை முழந்து காட்டி முடியும். அது ஒரு அற்புதமாக எனக்கு இருந்தது. உண்மையிலே அந்த சிலிண்டர் எல்லாம் கொண்டு வந்து இந்த வேலை எல்லாத்தையும் நாங்கள் செய்தோம். இது ஒவ்வொருமே உண்மையிலே நான் இந்த சென்டருக்கு வந்த நாள் தொடக்கம் அப்படி இருக்கிறத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னால், இந்த முதல் இந்த கொட்டையை அமைச்சர் சரியா